காங்கிரஸ் திமுகவிற்கு வாரிசு அரசியலே நோக்கம் என்றும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு நாட்டின் வளர்ச்சியே முக்கியம் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் வெற்றிவேல் வீரவேல் என தமிழில் முழக்கமிட்டு பிரதமர் மோடி தனது உரையை தொடங்கினார். தமிழக முதல்வரின் தாயாரை திமுக பிரமுகர் அவமதித்துள்ளார். பெண்களை அவமதித்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் அக்கட்சி எடுக்கவில்லை. ஒருவேளை மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் அவமதிக்கப்படுவார்கள் என்று மோடி குறிப்பிட்டார். தாய்மொழியில் மருத்துவக் கல்லூரி தொழிற்கல்வியை வழங்க மத்திய அரசு விரும்புவதாக கூறிய மோடி, பெண்களின் வசதிக்காக கிராமப்புறங்களில் மத்திய அரசால் கழிவறைகள் கட்டப்பட்டு வருகின்றன, சிறு குறு தொழில் முனைவோருக்கு பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்றும் மோடி தனது உரையில் குறிப்பிட்டார். I want to tell the Congress and DMK, the people of Tamil Nadu are noting everything. They will never tolerate insult to the women of the state. Today, Congress and DMK have insulted the respected mother of Tamil Nadu's Chief Minister. God forbid, if they come to power, they will insult many other women of Tamil Nadu. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசு நிதி உதவி அளித்ததால் தமிழகம் இன்று உள்கட்டமைப்பில் சிறந்த மாநிலமாக விளங்குகிறது என்றும், தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலம் என்பதால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கனவை நிறைவேற்றும் விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை பிரதமர் மோடி நிறைவேற்றி தர உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற மிகப்பெரிய திட்டம் வர வேண்டும் என்றால் மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான சூழ்நிலை கொண்ட ஆட்சி உருவாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கேட்கின்ற போதெல்லாம் கொடுக்கிற அரசாக மத்திய அரசு இருக்கிறது என்று பெருமைப்பட கூறிய முதலமைச்சர், சுமார் 5200 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை அமைக்க ₹1,05,000 கோடி வழங்கியமைக்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்றும் கூறினார். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அரசு, மத்திய அரசு, பாரத பிரதமர் அவர்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இரு வழிச்சாலையாகவும் 4 வழிச்சாலையாகவும் 6 வழிச்சாலையாகவும் 8 வழிச்சாலையாகவும் சுமார் 5200 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலையத்தின் மூலமாக சுமார் 1,05,000 கோடி மத்திய அரசு நிதியுதவி வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே உள்கட்டமைப்பு சிறந்த மாநிலம் என்ற பெருமையை உருவாக்க நமக்கு இந்த திட்டத்தை வழங்கிய பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆண்டன. ஆனால் அவ்விரு கட்சிகளும் இந்தியாவுக்கு எந்தவித பிரம்மாண்டமான திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்புரையில் கூறினார். ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி பெற காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்குத்தான் தெரியும் என்றும், ஆனால் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி தந்தது மோடி அரசு என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார்.